அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல கலப்பெண்கள்ல 2 plus i root 3 whole power 10 minus 2 minus i root 3 whole power 10 என்பதோட மதிப்பு முழுவதும் கற்பனை அப்படினு நம்ம நிரூபிக்க போறோம். அது எப்படி நிரூபிக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா தரப்பட்ட இந்த எண்ணை z னு பேர் வெச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு z equal to x plus iy அப்படினு ஒரு கலப்பெண் இருந்தா இதல முதல் பகுதி மெய் எண் பகுதி plus க்கு பக்கத்துல i சேர்ந்து வரக்கூடிய பகுதி கற்பனை எண் பகுதி மெய்யன் பகுதி முழுவதும் பூஜ்யம் ஆயிடுச்சுனா நமக்கு இந்த மெய்யன் பகுதியே இல்லாம போயிடுது. therefore z equal to கற்பனை எண் மட்டும் கிடைக்கும் இந்த கலப்பெண்ல. இது போல இந்த கணக்கலயே நமக்கு இதனோட மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது போல மதிப்பானது i சேர்ந்து i மட்டும் உள்ள கற்பனை எண் பகுதி மட்டும் வருது அப்படினு நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு பதிலா நமக்கு தரப்பட்டுள்ள இந்த பண்புகளை பயன்படுத்திக்கலாம். இணை கலப்பெண்களின் 9வது பண்பு வந்து பயன்படுத்தலாம். मैनसुमेंट z bar equal to இப்ப இந்த கணக்குக்கு பார் சிம்பல் போட்டு எழுதி இருக்கோம். இதுக்கு நம்ம மற்றொரு பண்பு வந்து பயன்படுத்தி இத பிரிச்சுக்கலாம். அதாவது z1 + z2 ஹோல் பார் ஆயிருந்தா z1 bar + z2 bar னு பிரிக்கலாம். இதே தான் மைனஸுக்கு. மைனஸ் வந்தா இதே போல நடுவுல மைனஸ் போட்டு பிரிச்சுக்கலாம். அப்ப அதன்படி நம்ம இந்த z bar 2 + i root 3 ஹோல் பவர் 10 இதுக்கு மட்டும் தனியா ஒரு இணை கலப்பெண் தனியா கண்டுபிடிச்சி इण कल कैपिटी कहचा तनि तनिया इण कल कैपिटी कणटा नाम नाम से पाती प्लस ई रूट थ्री हॉल पवर टेन हॉल बार बार सिंबल इण कैपिटी बार सिंबल कवर एन हॉल बार नम इजुक मट इण कल कैपिटी अंत वरकू इण कल अड़क वो इमुक पत् இப்ப 2 plus i root 3 ஓட இணை கலப்பெண் 2 minus i root 3 போட்டு மேலே வந்து அடுத்து 10 போடுறோம். அதே போல இந்த மதிப்பு எடுத்து நம்ம இங்க எழுதிக்கிறோம். அதே போல இரண்டாவது எண்ணுக்கு இணை கலப்பெண் என்ன? 2 minus i root 3 ஓட இணை கலப்பெண் என்ன வரும்னா 2 plus i root 3 whole power 10 னு போட்டுறலாம். அப்ப இந்த மதிப்பு எடுத்து இங்க நம்ம கழித்தல்ல இங்க இரண்டாவது எண்ண எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்துதா இப்ப மைனஸ் அதாவது z பார்க்கு நம்ம மைனஸ் வந்து மைனஸ் z பார் ரெண்டு பக்கம் மைனஸ் ஆல பெருக்கணும். அப்ப இந்த ரெண்டு பக்கம் மைனஸ் ஆல பெருக்கும் போது என்ன ஆகும் அப்படி பாத்தீங்கனா இந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். இரண்டாவது எண் வந்து பிளஸ் ஆயிடும். அதனால இது முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். இங்க உள்ள மைனஸ் இங்க பிளஸ்ம் பெருக்கும்னா இந்த எண் வந்து மைனஸா மாறிடும். எனவே இது வந்து இரண்டாவது நம்பரா எடுத்து எழுதிக்கலாம். பாத்தீங்கனா இது வந்து z க்கு சமமான ஒரு எண். 2 plus i root 3 whole power 10 minus 2 minus i root 3 whole power 10 அப்படினே வந்திருக்கு. therefore இப்போ நம்ம இத என்னன்னு பேர் வெச்சுக்கலாம் அப்படினா z னே பேர் வெச்சுக்கலாம். அதாவது என்ன அர்த்தம்னா z என்ற எண் இங்க எழுதி இருக்கோம். z பாரோட மதிப்பு நமக்கு z னே வருது. minus z பாரோட மதிப்பு z னே வருது. இந்த பண்பின்படி z equal to minus z bar அப்படினு வந்துனா அந்த தரப்பட்ட z ஆனது முழுவதும் கற்பனை எண் அப்படினு நம்ம எழுதிக்கலாம். निरूपिचना पेड़ वा।